வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜய், அதுக்கப்புறம் தளபதி விஜயோட மனைவியான சங்கீதா, அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கீதா தளபதி விஜயை மோசமாக திட்டிருக்காங்க. என்ன காரணங்களாக இருக்கும்? ஒருவேளை தளபதி விஜய்க்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் வந்து காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளினால் நம்ம சங்கீதா திட்டிருப்பாங்களா தளபதி விஜயை சந்தேகப்பட்டு அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும். மைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் இவரை பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்காருங்க. இவர் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் தளபதி விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லி அப்படிங்கிற ஒரு படம் சொன்னாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் தளபதி விஜய் வந்து அதிகப்படியான ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. கில்லி படத்தில் நம்ம தளபதி விஜய் நம்ம த்ரிஷாவோட நடிச்சிருப்பாரு, வேற மாதிரியாக நடிச்சிருப்பாருன்னு தாங்க சொல்லணும். ஒரு கபடி பிள்ளையராக இருக்க நம்ம தளபதி விஜய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறாரு, அந்த ஹீரோயினை எப்படி காப்பாற்றுறாரு வில்லங்கிட்டேருந்து அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களமாக இருக்கும். இந்த கதைக்களத்தில் தளபதி விஜய் அவரோட எஃபர்ட் எந்த அளவுக்கு போட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ் சினிமாவில் நடித்த அத்தனை படங்கள் எல்லா எஃபர்ட்டையும் வந்து இந்த ஒரு படத்தில் போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லணுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக நடித்தப்ப நம்ம தளபதி விஜய் அடுத்தடுத்த படங்கள் வந்து அவருக்கு வெற்றி படங்கள் அமைஞ்சது. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு வந்து தளபதி விஜய்க்கு வந்து அதிக அளவு வரவேற்பு இல்லை படங்களில் அப்படின்னு சொல்லணுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வி அடைஞ்சிது. போக்கிரி, அதுக்கப்புறம் வந்து வில்லு இப்படிங்கிற பல படங்கள் வந்து தளபதி விஜய்க்கு ரொம்ப வந்து மோசமான சூழ்நிலையை கொண்டுட்டு போனிச்சு. இதுதான் தளபதி விஜய் ஒன்னே ஒன்று நினச்சார், கண்டிப்பாக நம்ம மீண்டும் வந்து எழுந்து வருவோம், கண்டிப்பாக வெற்றி அடைவோம் அப்படின்னு நினச்ச தளபதி விஜய்க்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கில் வந்து மறுபடியும் உட்கார வச்சது துப்பாக்கி. துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கு எல்லா படங்களும் வெற்றி வெற்றின்னு சொல்லுங்கள். இப்போ லியோ அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. தளபதி விஜயை வந்து தளபதி விஜயோட மனைவி மோசமாக திட்டியிருக்காங்க. என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கார். நம்மளோட சாந்தனு இருக்கார் பாருங்க, அவரோட கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அங்கே போகும்போது அவங்கெல்லாம் தளபதி விஜய் எப்படியாவது கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தளபதி விஜய்கிட்ட தாலி எடுத்து கொடுத்து நீங்கள் தான் உங்கள் கையால் எடுத்து அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி விஜயும் மறுக்க முடியாமல் டப்புன்னு என்ன பண்ணியிருக்காரு, தாலி எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம சாந்தனு கையில். கடுப்பான அவரோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்தோடனே திட்டிருக்காங்க மோசமாக, உங்களுக்கு அறிவு இருக்கா, நீங்கள் இப்படி எடுத்து கொடுக்குறீங்களா, அதெல்லாம் வயசான ஆளுங்க தான் எடுத்து கொடுக்கணும், நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சங்கீதா திட்டிருக்காங்க. இது வந்து நம்ம சாந்தனு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், தளபதி விஜய் அண்ணாமல் நாங்கள் பாசம் வச்சுருக்கிறதுனால இப்படி பண்ணாங்க, ஆனால் வந்து அவங்க மனைவி திட்டினாங்க, அவங்க திட்டினது தப்பு கிடையாது, ஏன்னா வயசானவங்க தான் மோஸ்ட்லி எடுத்து கொடுப்பாங்க, இவர் வந்து யங்ஸ்டர் அதனால எடுத்து கொடுக்குறது தப்புன்னு அவங்க மனைவி பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தளபதி விஜய் மனைவி பேசினது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் கொடுத்தாங்க. ஓகே, பை பை டாடா.